Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு சாம்சங் கர்ட் மாஸ்டர் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கேன். சோ அதோட அன்பாக்சிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன அப்படி ஸ்பெஷலா இருக்கு, இது எதுக்கு நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணுமா, வாங்க கண்டிப்பா நம்ம வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் வாங்கியிருக்கிறது பாத்தீங்கன்னா 244 லிட்டர் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கேன், சாம்சங் கார்ட் மாஸ்டர் 3 ஸ்டார். சோ இது எனக்கு எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 26,200 ரூபாய் வந்துச்சு. நான் அமேசான்ல தான் இது ஆர்டர் பண்ணேன். எனக்கு சூப்பரா பெர்ஃபெக்டா எந்த ஒரு டேமேஜும் இல்லாம வந்து அவங்களே வீட்டுல வச்சுட்டு போயிட்டாங்க. இன்ஸ்டாலேஷனும் அவங்க வருவாங்க, மறுநாளே ஆள் வந்து எனக்கு இன்ஸ்டாலேஷனும் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. சோ இப்ப வாங்க இதை போய் பாக்கலாம். ஆனா ஆக்சுவலா வந்து இதுல நமக்கு நிறைய பேருக்கு வந்து டிசைன் அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. பட் இதுல வந்துட்டு நமக்கு டிசைன் அதிகமா வராது, உங்களுக்கு இதே மாதிரி ஷைன் அண்ட் ஸ்மூத்தான பிளேனான இந்த பாடி தான் வரும். ஒரு வருஷத்துக்கு தேவையில்ல. அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஸ்டெபிளைசர் ஃப்ரீ ஆப்ஷன். அப்படின்னா என்னன்னா, இப்ப பழைய ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா ஸ்டெபிளைசர் நம்ம தனியா வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு வந்து நம்ம ஸ்டெபிளைசர் வாங்கணும்னு தேவையே இல்லை, இது ஸ்டெபிளைசர் ஃப்ரீ ஆப்ஷன் இதுலயே கொடுத்துருக்காங்க. சோ அதனால இப்ப உங்களுக்கு வந்து கரண்ட் ஏதாவது போயிட்டு வருது, இல்லைன்னா வோல்டேஜ் பிளக்சுவேஷன் ஏதாவது இருக்குன்னா எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் டேமேஜும் இல்லாம நமக்கு பர்ஃபெக்டா இருக்கும். சோ இதுக்கு நம்ம ஸ்டெபிளைசரே தேவையில்லை. சோ அந்த ஆப்ஷனும் இதுல நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து இப்ப பழைய ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளார வந்து ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி. சோ இதுல வந்து நமக்கு பவர் கூலும் இருக்கு, கர்ட் மாஸ்டருக்கும் அவங்க தனியா கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ்ல வந்து நீங்க இங்க பிரஸ் பண்ணா ஒன்னு ஒன்னா நமக்கு வந்து இங்க மாறிக்கிட்டே இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 டிகிரி செல்சியஸ்ங்கிறது ஹை, 1 டிகிரி செல்சியஸ்ன்றது நமக்கு கம்மி. இப்ப நீங்க வந்து இது நார்மலா எப்படி எவ்வளவு ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னா 2 டிகிரி செல்சியஸ்ல நீங்க நார்மலா வச்சுக்கோங்க, அதுதான் இதோட நார்மல் ரேஞ்சு. இப்ப நீங்க கர்ட் மாஸ்டரோ, இப்ப கர்ட் வந்து இதுல வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. சோ அதை நான் காமிக்கிறேன் நீங்க எப்படி வந்து கர்ட் மாஸ்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க அது யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல நமக்கு 3 ஆப்ஷன் இருக்கும், சாஃப்ட், திக், அதுக்கப்புறம் சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சோ இப்ப நம்ம சில பேருக்கு வந்து சாஃப்டா இருந்தா பிடிக்கும், சோ அவங்க வந்து இந்த சாஃப்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு இல்ல எனக்கு திக்கா வேணும், இல்ல நான் ஏதாவது லெசி போட போறேன், இல்லைன்னா எனக்கு ஏதாவது திக்கா வாங்குற மாதிரி வேணும் கர்ட் அப்படின்னு சொன்னா நீங்க திக்குன்ட்டு நீங்க செட் பண்ணிக்கலாம். சாஃப்ட் திக்கு நீங்க செட் பண்ணிட்டு வச்சுட்டீங்கன்னா கரெக்டா 7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதுவே நமக்கு இந்த சர்வ்ங்கிற இது எரிய ஆரம்பிச்சிடும். சோ அதுவே நமக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துரும். சோ அப்பக்கு நமக்கு ரெடி ஆயிட்டு அப்படின்னு எடுத்து நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க அதுல கர்ட் வந்து இப்போ 1 லிட்டர் கர்டு நீங்க தீர்ற வரையுமே இது சர்வ்ல தான் இருக்கணும், நீங்க ஆஃப் பண்ண கூடாது, அப்பதான் உங்களுக்கு வந்து உள்ளார வந்து ப்ராசஸிங்ல இருக்கும். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது அப்படி லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஷன் வந்துட்டு ஆஃப் ஆயிடும் இதை மாதிரிக்க. ஸோ இதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதை மாதிரி இங்கே பவர் கூல் கொடுத்துருக்காங்க. எதுக்கு பவர் கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு கரண்ட் போயிட்டு வருது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு எனக்கு டக்குன்னு கூலிங் வேணும், இல்லைனா நான் வெளில போயிட்டு வர திடீர்னு எனக்கு கூல் வாட்டர், இல்லைனா திடீர்னு ஏதாவது எனக்கு கூலிங் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த பவர் கூல் மோட் வந்து எனேபிள் ஆகும். இதுதான் அந்த பவர் கூல் மோட். ஸோ இது வந்து எனேபிள் ஆகும். ஸோ இதை மாதிரி நீங்கள் லாங் கூல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமீடியட் கூல் அது நமக்கு கொடுத்துரும். ஸோ இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரீசர் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரீசர். ஃப்ரீசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம சீஸு இல்லைனா வந்து பன்னீர் இதை மாதிரி வந்துட்டு நமக்கு ஐஸ்கிரீம்ஸ் இதை மாதிரி மோஸ்ட்டாக நம்ம மேலெல்லாம் வைப்போம் நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மூவபிள் ஐஸ் மேக்கர். இது வந்து உங்களுக்கு வேணானா கூட நீங்கள் இப்படி எடுத்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா வந்துட்டு நீங்கள் இதை வந்து மூவபிள் இது வந்து இங்கேயும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், இங்கேயும் மூவ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து ஐஸ் கியூப், ஸோ வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஐஸ் கியூப் நமக்கு பெரிய ஐஸ் கியூப் கிடைக்கும். அது மாதிரி இதுவும் ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஆல்ரெடி வந்து ஊற்றி வச்சு பார்த்தேன். இது வந்து ஆரஞ்சு ஐஸ் கியூப்ஸு ஸ்கின்னுக்காக. ஸோ இந்த ஷார்ட்ஸ் வீடியோவும் நம்ம யூடியூப்ல இருக்கு, வேணா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ட்ரேவை வந்து நீங்கள் இந்த ட்ரேவை வந்து நீங்கள் இப்படி திருப்பினீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஐஸ் கியூப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம்.
ஸோ இதுவும் நமக்கு மேலே வந்து ஸ்பேஸாக இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த மோடில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நமக்கு மூணு மோடு இருக்கும். இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் டு மினிமம், கீழே வந்து ஆப்டிமல். எப்போவுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமலில் தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இதோட கூலிங் கொஞ்சம் நமக்கு கீழவும் கிடைக்கும் நார்மல் ஃப்ரிஜ்ரேட்டரில். ஸோ அதனால் எப்போவுமே ஆப்டிமலில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டோர் ஓப்பனிங் ரொம்பவே சூப்பராக நீட் டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம பார்ப்போம். இப்போ பழைய ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃப்ரிட்ஜ் திறந்தோடனே நமக்கு குப்புன்னு காற்று வர மாதிரி இருக்கும். நிறைய பேர் நினைப்போம் என்னடா காற்றே வரல, ஒர்க் ஆகலையா அப்படிலாம், எதுவுமே கிடையாது. நீங்கள் பழைய ஃப்ரிட்ஜ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது வைக்கிறோம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம், அது வந்து கொஞ்ச நாளே ஒரு நாலஞ்சு நாள் ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி வதங்கி போன மாதிரி இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, உங்களுக்கு ஒரு 8 days ஒரு 1.5 weeks வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வந்து இங்கே இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த கூலிங் தெரியும். பட் வந்து வெளில உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூலிங் எதுவுமே வராது. ரொம்பவே சூப்பரான டிசைன். ஆனால் நீங்கள் இதில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு டால் பாட்டில் கார்டு. இதில் வந்து நம்ம 2 liters வரையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், நமக்கு எதுவுமே இடிக்காது. சில ஃப்ரிட்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 liter வரையும் தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 2 liters வரையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி இதில் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 முட்டை வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக இதில் நீங்கள் 16 eggs வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்கெட் ஐட்டம்ஸ் இல்லைனா நீங்கள் ஏதாவது வச்சுக்கிறதுனா கூட கீழே நமக்கு இந்த ட்ரெயில வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பிக் பாக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதை மாதிரி கொட்டி வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்பேஸும் நமக்கு நிறையவே இருக்கு. ஸோ வந்து இதில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா 175 kg வரைக்கும் இது தாங்கும் இந்த 2 பேஸும். ஸோ இதில் நீங்கள் என்ன வேணாலும் குக்கராக இருக்கட்டும், ஏதாவது ரொம்ப வெயிட்டான பாத்திரமா இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதுவுமே நமக்கு வந்து மூவபிள் தான். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது நான் வேற ஏதாவது வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இதை வந்து நீங்கள் இதை இப்படி மூவ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ஸ்டோரேஜ் ஏரியாவில் நீங்கள் பெரிய பாத்திரமாக இருந்தால் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு சின்ன பாத்திரமாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இதை திரும்ப ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ட் மாஸ்ட்ரோ. நீங்கள் வந்துட்டு இதில் நமக்கு வெளிலவே கூலிங் வராது, ரொம்பவே பர்ஃபெக்டான டிசைன். ஆனால் இதில் நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே கூலிங்காக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுதான் கர்ட் மாஸ்ட்ரோ. கர்ட் மாஸ்ட்ரோக்கே இவங்க வந்து ஸ்பெஷலாக வந்து நாங்கள் மேட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு டிசைனு. ஸோ வந்துட்டு நீங்கள் 1 liter வரையும் இதில் வந்து நீங்கள் கர்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போதும் போல தான் இதில் நீங்கள் பாலை வந்துட்டு நல்ல மிதமான பாலை இதில் நம்ம இங்கே ஊற்றிட்டு 1 spoon வந்து நம்ம தயிர் போட்டு கலக்கிட்டு வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு 3 options இருக்கும் கர்ட் மாஸ்ட்ரோக்கு. ஸோ வந்து இதில் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து இப்படி ஃபிட் பண்ணிட்டு நீங்கள் இப்படி வச்சா போதும். ஸோ நமக்கு இதுக்குள்ளார வந்து ப்ராசஸிங் ஆகிடும். எப்போ ப்ராசஸிங்கில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து இங்கே நமக்கு 3 options இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எப்போ வந்து இதில் சாஃப்ட் இல்லைனா திக்குன்னு நீங்கள் வைக்கிறீங்களோ அப்போ அங்கே வந்து ப்ராசஸிங் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு சாஃப்ட் கர்டு வேணும்னா நீங்கள் சாஃப்ட் வச்சுக்கலாம், திக்கு வேணும்னா நீங்கள் திக்கு வச்சுக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சுட்டு ஆஃப்டர் 7 hoursக்கு அப்புறம் இதுவே வந்து சர்வ் மோடுக்கு நமக்கு வந்து லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம எடுத்து கர்டு வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கர்டு நீங்க 2-3 நாள் யூஸ் பண்ற வரைக்குமே இதை நீங்க ஆஃப் பண்ணக்கூடாது. சர்வ்ல இருந்தாதான் அது வந்து ப்ராசஸிங்ல இருக்கும். ஸோ ஃபுல்லா நீங்க என்டையர் கர்டையும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இதை லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பட்டன் வந்து டிசேபிள் ஆயிடும். ஸோ இதை மாதிரி டிசேபிள் ஆகிடும். இது வந்து நமக்கு எந்த நாய்ஸுமே கிடையாது. வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கிறதே தெரியாது, எந்த ஒரு நாய்ஸும் வராது. ரொம்பவே சூப்பரான மாடல். சில ஃப்ரிட்ஜ்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிங்கிள் டோர்லலாம் ஒரு குட்டி மினி பனிப்பாறையே உருவாகிடும் அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி ஊற்றி. பட் இதில் எதுவுமே அப்படி இருக்காது. நமக்கு இது ஓவர் கூலிங் ஆனோடனே இதோட பேக் சைடில் போயிட்டு தண்ணி கீழே ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதுவே வந்து அங்கே ஹீட்டர் காயில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவே வந்துட்டு அதுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பி அந்த தண்ணி இருக்கிற தண்ணி வந்து அதுவே எவாப்ரேட் ஆகிடும். நீங்கள் எடுத்து அதை க்ளீன் பண்ணும் எதுவுமே கிடையாது. அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்பில்டாகவே எல்லா ஆப்ரேஷனும் நமக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் இந்தந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இருக்கு. சோ இந்த டிசைன் ஒரு டைம் நான் ஃபுல்லா காமிக்கிறேன், நீங்க பாருங்க.
எப்பவுமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னா அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா ஃப்ரிட்ஜ் ஸ்டாண்ட் தான் போயிட்டு நம்ம கடையில எல்லாம் பார்ப்போம். இங்க வந்து நான் வாங்கியிருக்க ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா எனக்கு ரோலபிள், ஏன்னா இது கொஞ்சம் வெயிட்டும் ஜாஸ்தி ஹைட்டும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் அதிகம்ன்றதுனால அமேசான்ல இருந்து தூக்கிட்டு வரும்போதே அவங்களால தூக்கிட்டு வர முடியல. சோ அதனால இப்ப வந்து நம்ம யாராவது சிங்கிளா இருக்கும்போது ஃப்ரிட்ஜ் ஏதாவது மூவ் பண்ணணும்னா கூட நம்ம ஈஸியா மூவ் பண்ணிக்கலாம். நான் சாம்சங்லேயே வந்து அவங்களுக்கு கால் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். எவ்வளவு அந்த ஸ்டாண்ட் பிரைஸ் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1300 ரூபாய் வந்துச்சு. ஃபுல்லாவே வந்து நமக்கு மெட்டல் அயர்னு, சோ வந்து இது நிறைய வந்து வெயிட்டும் தாங்கும். சோ நீங்க அவங்கள்ட்ட எவ்வளவு நீங்க ஃப்ரிட்ஜ் எவ்வளவு கெப்பாசிட்டி, இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 244 லிட்டர், சோ கெப்பாசிட்டி வைஸ் அவங்க வந்து ரோலபிள் ஸ்டாண்ட் வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்டா வச்சிருக்காங்க. நீங்க வேணும்னா கூட நீங்க அங்க கூட நீங்க வாங்கிக்கலாம். வாங்கின அந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இதுதான் அந்த ஸ்டாண்டு. சோ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே இருக்கும், இது வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிட்டு நீங்க ஒரு இடத்துல தள்ளி வச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஃபிட்டா வேணும் அப்படின்னா நீங்க இதை மாதிரி இருக்கிறத நாலு பக்கமும் இந்த ஸ்க்ரூவை வந்து கீழே டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஃப்ரிட்ஜ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகாது, ஃபிக்ஸ்டா வந்துட்டு அதே இடத்துல இருக்கும். சோ இதை வந்து நாங்க டைட்டா நல்லா திருவி வச்சிருங்க, ஏன்னா வெயிட் ஃப்ரிட்ஜ் வந்து ஜாஸ்திங்கிறதுனால இதை நீங்க டைட்டா திருவி வச்சிட்டீங்கன்னா ஒரே இடத்துல வந்து நமக்கு ஃபிக்ஸா இருக்கும். திரும்ப இதை நீங்க லூஸ் நாலு கார்னர்லயும் நீங்க லூஸ் பண்ணிட்டு திரும்ப நீங்க வந்து எங்க வேணுமோ நீங்க அங்க ஃப்ரிட்ஜ் வந்து நீங்க மூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ இப்ப நான் சொன்ன ஸ்பெசிபிகேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதை நீங்க வாங்க போறீங்கன்னா கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அமேசான் லிங்க், நீங்க அதுல போயிட்டு கூட வாங்கிக்கலாம். இல்லைன்னா அதுல போய் டீடைல் செக் பண்றதுனா கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு அன்பாக்சிங் வீடியோல மீட் பண்ணலாம். பை.